பெண்மணி, உன் வேதனையை அறிந்தோம், அபயம் தந்தோம். ஜெகதீஸ்வரா, தன்யம் அறிந்தேன். மன்னவரின் இன்னல் தீரம் மன்றாடுகிறேன். பிரபு, என் சுவாமியை காப்பாற்ற கருணை புரியுங்கள். என் கருணை என்றும் நிறைந்திருக்கும். உன் கரங்களில் வரும் மாணிக்கங்களை பார். அந்த மாணிக்கங்களின் மகிமையால் நீ கோரியவரிடம் சேர்வாய். உடனே இருவரும் பூலோகத்திற்கு செல்லுங்கள். கல்யாணி, அந்த காமினியின் மாயாஜாலங்களெல்லாம் நீலமலை எல்லை வரையில் தான். அவைகளை கடந்து மேகமலையை சேர்ந்தால் அவள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அவள் கண்ணில் படாமல் திரும்பி பார்க்காமல் செல்லுங்கள். அவள் ஒரு சமயம் உங்களை பின்தொடர்ந்தால் ஒவ்வொரு மாணிக்கத்தையும் வீசிவிடும். அவள் வரும் வழியை தடுத்துவிடும். அதற்குள் நீங்கள் மேகமலைக்கு சென்று விடுங்கள். சந்திரா, அப்பா, இது என்ன வைராக்கியம்? எத்தனை நாள் இந்த ஏகாந்த வாழ்க்கை! இந்த எல்லையையும் உன் தொல்லையையும் விட்டு வெளியேறும் வரை. சந்திரா, அந்த ரம்பை எங்கிருக்கிறாள்? அன்பு எங்கிருக்கிறதோ அங்கிருக்கிறாள். அப்பொழுது இங்கிருக்கிறாளா? இருக்கலாம். வீணாசை, இந்த காமனிக்கு தெரியாமல் உன் காதலி என்ன? கடவுள் கூட இங்கு வர முடியாது, நீ வெளியேறவும் முடியாது. காமினி, உன் ஆசை வீணாசை. உன்னையும் கொண்டு வந்து விட்டாளா? இல்லை, நானாகவே வந்தேன். சுவர்ணம், இது ஒரு மாயா உலகம். உடனே இங்கிருந்து போய்விடு. உன் தந்தை உனக்காக தவித்துக் கொண்டிருக்கிறார். போ, சீக்கிரம் போய்விடு. தங்களை விட்டு தனியாக வாருங்கள், போகலாம். இந்த காமினியின் கண்களை எப்படி மறைப்பது? இதோ இந்த மாணிக்கத்தின் மகிமையா. திரும்பி பார்க்காமல் சென்றால் அவளால் ஒரு ஆபத்து நேராது. அங்கே காலையிட்டு தங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறான். புறப்படுங்கள், சீக்கிரம் வாருங்கள். கலையே ஜகம் புகழ் ஜீவ கலையே, கலைஞனில் வாழ்வுஜே நின்ற நிலையே, கலைஞனும் உலகில் காவல நன்றோ கல